தொற்று இன்னும் பல ஆண்டுகள் இருக்கும் என்று ஆஸ்திரேலியாவின் தேசிய மருந்தக அமைப்பு நிறுவனத்தின் தலைவர் ட்ரென்ட் டுவாமே தெரிவித்துள்ளார். கொரோனா வைரசுக்கு எதிராக தடுப்பூசியின் பூஸ்டர் டோஸ்களை 6 மாதங்களுக்கு ஒருமுறை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நடைமுறை நீண்ட காலத்திற்கு தொடரும் என்று அவர் கூறியுள்ளார். அதேபோல் முகக்கவசம் அணிவதும் நீண்ட காலத்திற்கு தொடரும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சாதாரண காய்ச்சல் மற்றும் சளிக்கு எடுத்துக்கொள்ளும் தடுப்பூசிகளை போன்றே கொரோனா தடுப்பூசியையும் கருத வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த கொரோனா குறித்த பல்வேறு புதிய புதிய தகவல்களை ஒவ்வொரு நாட்டு சயின்டிஸ்ட்டும் லேட்டஸ்ட்டாக அப்டேட் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. ஆனால் அந்த புதிய தரவுகள் புதிய தகவல்கள் மக்களுக்கு பேரதிர்ச்சியும் தருது. இந்த ஒமேகான் வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நியூ வேரியண்ட் ஒமேகான் வைரஸ் உலகில் 100க்கும் அதிகமான நாடுகளில் பரவியிருக்கு. இது டெல்டா வைரஸோட மிக மிக வேகமாக பரவக்கூடியது. இது எவ்வளவு வேகத்தில் பேண்டமிக் வந்து பரவுதோ அதே வேகத்தில் பேண்டமிக் குறையும். இந்த ஒமேகான் வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவுடைய தொற்றுடைய முடிவாக கூட இருக்கலாம் சில சயின்டிஸ்ட் சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ஒமேகான் வைரஸும் டெல்டா வைரஸுடைய கலவையாக டெல் மைக்ரான் அப்படிங்கிற புதிய வைரஸ் பரவ இருக்கு, மக்களே எச்சரிக்கை அப்படின்னு சில சயின்டிஸ்ட் வந்து அவேர்னஸ் கொடுக்குறாங்க, வார்னிங் கொடுக்குறாங்க. இப்போ இந்த பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கோவிட் வந்து இன்னும் தொற்று குறையிறதுக்கு பல ஆண்டுகள் நீடிக்க வாய்ப்பு இருக்குது. தொடர்ச்சியாக மக்கள் வந்து பூஸ்டர் டோஸை வந்து போட்டுக்கிட்டே வரணும். இந்த கோவிட்டுடைய கைட்லைன்ஸை இன்னும் பல ஆண்டுகள் வந்து ஃபாலோ பண்ணணும், மாஸ்கை தொடர்ச்சியாக போடணும் அப்படியும் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. மக்களை இது மாதிரி பல்வேறு தகவலை பார்த்து நம்ம குழம்பி போகாமல் பயப்படாமல் நம்ம செல்ஃப் அவேர்னஸாக இருந்து அந்த கோவிட்டுடைய கைட்லைன்ஸை முறையாக ஃபாலோ பண்ணோம்னா இந்த மாதிரி பதற்றம் அடைய தேவையில்லை. ஓகேங்களா? நம்ம சாம டே டு டே லைஃப்பில் நம்ம ஒர்க்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும், சேஃபாக இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும். எங்கெங்கே போகிறோமோ அங்கேயெல்லாம் இந்த கோவிட்டுடைய இந்த ஃபாலோ பண்ணிக்கிட்டு கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாலே நம்ம இந்த நோயிலிருந்து முற்றிலும் பாதுகாப்பிடலாம். அப்போ எத்தனை ஊசி போகிறது? பூஸ்டர் டோஸ் இந்த சயின்டிஸ்ட் சொல்ல மாதிரி 6 மாதத்துக்கு இருக்க போட்டால் எத்தனை டோஸ் தான் நம்ம போகிறது? அதனால் நம்ம அலர்ட்டாக இருங்க, சேஃபாக இருக்க, யாரும் பயப்படாதீங்க. ஆல் இஸ் வெல். இறைவன் மிக விரைவாக இந்த நோயிலிருந்து நம்ம அனைவரையும் பாதுகாப்பார். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.